வணக்கம் நண்பர்களே. முயற்சி தீவினையாக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் அவரோட ஆசிரியர் அவரை அழைச்சாரு. அவர்கிட்ட ஒரு கவரை கொடுத்தாரு. அது ஒரு ஒட்டப்பட்ட கடிதம். இந்த கடிதத்தை உன் அம்மாட்ட போய் கொடு, உன் அம்மா மட்டும்தான் இந்த கடிதத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடிசன்கிட்ட ஆசிரியர் கொடுத்தாரு. எடிசனுக்கு புரியவே இல்லை. வீட்டுக்கு போய் எடிசன் அந்த கடிதத்தை தன்னோட அம்மாட்ட கொடுத்தாரு. அந்த கடிதத்தை படித்த எடிசனோட அம்மாவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் பொலபொலன்னு வழிய தொடங்குச்சு. எடிசன் அம்மாவையே பார்த்தாரு. அம்மா, இந்த கடிதத்தில் அப்படி என்னதான் எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டாரு. அம்மா சொன்னா, உங்க மகன் ரொம்ப புத்திசாலி, அவனோட மிகச்சிறந்த அறிவுக்கு ஏற்ற அளவுல எங்க பள்ளி இல்ல, அதனால எடிசனை வீட்டுல வச்சே படிக்க வைங்க. அந்த கடிதத்தை அம்மா உரக்க படிச்சா. தன்னை மிகவும் புத்திசாலின்னு ஆசிரியர் சொன்ன சான்று கேட்டு எடிசன் ரொம்ப உற்சாகமானாரு. இப்படியே ஆண்டுகள் வேகமா போச்சு. எடிசன் இப்ப புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலமா உலகமே போற்றும் ஒரு மகத்தான விஞ்ஞானியா கவனிக்கப்பட்டாரு. அவருக்கு பாராட்டுகள்னா குவிந்த வண்ணம் இருந்துச்சு. இப்படி ஒரு நாள் இருக்கிறப்ப எடிசனோட அம்மா இறந்து போனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எடிசன் தன்னோட வீட்டுல வேற ஏதோ ஒன்ன தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த பழைய கடிதம் அவர் கண்ணில் பட்டுச்சு. அது சிறு வயசுல அவர் ஆசிரியர் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிய அந்த கடிதம். எடிசனுக்கு பழைய நினைவுகள்லாம் எட்டி பார்த்துச்சு. சிறு வயசுல தன் ஆசிரியர் தன்னை பற்றி உயர்வா எழுதிய அந்த கடிதத்தை படிக்க ஆசைப்பட்டாரு. அதனால அதை பிரிச்சு வேக வேகமா படிக்க தொடங்கினாரு. ஆனா படிச்சவர் அதிர்ந்து போனாரு. காரணம், அந்த கடிதத்தில் இருந்த வரிகள் எல்லாம் அன்னைக்கு அவங்க அம்மா வாசிச்ச வரிகள் இல்ல. அதுல அப்படி என்னதான் இருந்துச்சு? அந்த கடிதத்துல, உங்களோட மகனோட மனநிலை சரியில்லைன்னு கருதுறோம், அவனை எங்க பள்ளியில தொடர்ந்து படிக்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு அந்த கடிதத்துல இருந்துச்சு. அந்த கடிதத்தை படிச்சதும் எடிசன் உறைந்து போனாரு. அம்மா எவ்வளவு உயர்ந்தவ! இந்த விஷயம் தன்னோட சிறு வயசுல தெரிஞ்சிருந்தா நாம எந்த அளவுல மனசளவுல முடங்கி போயிருப்போம் அப்படின்னு நினைச்ச எடிசன் ஒரு முறை ஆடித்தான் போனாரு. அம்மாவை மனசார நன்றியோட நினைச்சுக்கிட்டாரு. அந்த கடிதத்தை எடிசன் படிக்கவே கூடாதுன்னு அவரோட தாய் நினைச்சிருந்தா ஒருவேளை அந்த கடிதத்தை எரிச்சிருக்கலாம். ஆனா அத பின்னால எடிசன் பார்த்தே ஆகணும்னு அதனை பத்திரப்படுத்தி அவரோட பார்வைக்கு படுவது போல வச்சிருந்த தன்னோட அம்மாவை நினைச்சு இப்ப எடிசன் கண்கலங்கினாரு. இதைத்தான் ஒரு கவிஞன் சொன்னான், முடிந்து போனவை என்று உதாசீனப்படுத்தாதீர்கள். நினைத்து பார்க்கவோ நெகிழ்ந்து போகவோ இறந்த காலத்தில்தான் எல்லாமே இருக்கிறது. நன்றி, வணக்கம். எங்கள் தன்னம்பிக்கை காணொலிகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.